அண்ணா, அதாவது நான் வந்து இங்க வேலம்மாள் டீச்சரா இருக்கேன். நான் வந்து நிறைய புக் படிப்பேன். பசங்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தோணிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து படிச்ச புக்ஸ் எல்லாத்துலயும் உள்ளத நீங்க அத்தனையும் ஷார்ட்டா சொல்றத பார்த்தேன். நான் வந்து இங்கிலீஷ்ல நிறைய படிக்கிறனால நம்ம தமிழ் வீடியோல ரொம்ப பட்டுன்னு ரொம்ப கரெக்டா எல்லாத்தையும் ஆணி அடைற மாதிரி சொல்றத நான் உங்களதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா உங்க வீடியோஸ் நான் தட்டி 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 பார்த்துட்டே இருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா டீப் ஒர்க்ன்ற புக்ல சொன்னதை நீங்க 5 நிமிஷத்துல அந்த புக்ல உள்ள கான்செப்ட் சொன்னதை பார்த்தேன். அது பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு விழிப்புணர்வு கிடைச்சது. பிரசன்ட் மோமெண்ட்ல ஏன் இருக்கணும், நிகழ்காலத்துலதான் வாழ்க்கை எல்லாமே இருக்குன்றத புரிஞ்சு போய் நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டே இருப்பேன். பிரசன்ட் மோமெண்ட்ல இருங்க, பிரசன்ட் மோமெண்ட்ல இருங்க. அதை நீங்க ரொம்ப அழகா அதை தெல்ல தெளிவா, அதாவது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா சொல்றத நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே சூப்பரா நீங்க ஒரு மணி நேரம் ஒருத்தர் பேசுறத ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல கரெக்டா 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 சொல்றது, அது நம்ம தாய்மொழியில நான் சொல்றதை கேட்ட பின்னாடி என்னோட டைம் எல்லாம் ஒதுக்கி உங்க வீடியோ எல்லாமே நான் பார்க்க ஆரம்பிச்சது உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க சொன்னீங்க இன்னைக்கு காலையில நம்ம வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். என்னோட தோட்டம் அதுவாவே தான் இருக்கும். அவங்க பின்னாடி சன்னாகிரி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சூப்பரா லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது நான் எனக்கு கேள்வியே கிடையாது உங்ககிட்ட, ஏன்னா நீங்க சொல்றதுனால அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு எல்லாமே தெக்க தெளிவா புரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா உங்களால இத்தனை பேர்கிட்ட சேர்க்க முடியும். நீங்க சொன்னீங்க இன்னைக்கு காலையில இன்னொரு விஷயம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மகாவிஷ்ணு போதாது உங்களுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, பல மகாவிஷ்ணு வேணும் அப்படிங்கறத எனக்கு நல்லா புரிஞ்சு போய் அது மாதிரி நானும் என்னோட கான்செப்ட் ஃபுல்லா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் என்னுடைய ஒரே தெளிவா ஒரே மூச்சா இருக்கு சார். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஜென்ரலாகவே மனிதர்களுக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துடும். எப்படிப்பட்ட ஆசை வரும், நம்மளோட ஒரு விஷயம் பெட்டராக பார்த்துட்டாவே அந்த மாதிரி நம்ம ஆயிடணும். என்னோட ஒருத்தன் நல்லா பாடுறானா நானும் நல்லா பாடிடணும், ஒருத்தன் நல்லா பேசுகிறானா நானும் பேசிடணும், ஒருத்தன் நம்மளோட ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டானா நானும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகிறது தவறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஸ்பயர் ஆகணும்னா இந்த 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 பூலோகத்தில் இந்த பூமியில் கோடி கோடி விஷயங்கள் இருக்குது. எத்தனை விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகி எத்தனை விஷயமா மாறுவீங்க நீங்கள்? டக்குன்னு டிராயிங் மாஸ்டர் ஆகணும்னு தோணும், டக்கு நல்ல பாடகர் ஆகணும்னு தோணும், டக்குன்னு பார்த்தா நல்ல நடிகர் ஆகணும்னு தோணும், டக்குன்னு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு தோணும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இசையமைப்பாளர் ஆகணும்னு தோணும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவக்கூடிய விஷயத்தை எப்படி கற்றுக்கணும்னு தோணும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டான் பில்சேரியன் மாதிரி ஒரு எப்போ பார்த்தாலும் 4 பேரோட எப்படி ஜாலியாக இருக்கணும்னு தோணும். உங்களுக்கு எப்பயுமே பெட்டரோட பெட்டரை பார்க்க பார்க்க இதாயிரணும் அதாயிரணும் இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும் எல்லாமே ஆயிரணும்னு தோணும். பத்துமா 100 வயசு பத்துமா 100 வயசு வாழ்றமா வாழலையான்றது செகண்ட். அதை விடுங்க, சப்போஸ் 100 வயசே இருக்குதுன்னே வச்சுப்போமே, பத்துமா எப்படி பார்த்தோம்? வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு மனிதன் எதுக்கு இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னா, தன்னிறைவான வாழ்க்கைக்கு பொன் பொருள் வீடு செல்வம் மனைவி மக்கள் செட்டில் பண்ணி விட்டுட்டு அடுத்து உண்மையை நோக்கி ஒருத்தன் இன்ஸ்பயர் ஆகணும். உண்மையை நோக்கி இன்ஸ்பயர் ஆகலன்னு வைங்க, நிச்சயமாக அவனால் நிம்மதியான வாழ்க்கையை அடையவே முடியாது. ஆல்ரெடி ஒரு டாபிக்ல பேசியிருக்கேன், காலம் கடந்த பின் இப்போ தெரிய வரும் ஒரு உண்மைன்னு. 80 வயசு 90 வயசுல தான் ஆஹா மைண்டுன்னு நிற்க மாட்டேங்குது, ஐயோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன்னு தெரியும். அப்போ இப்போவே தெளிவாகிக்கீங்க, இப்போவே விழித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு பேர் தான் ஞானம். அப்போ ஞானம், நீங்களும் ஞானியை போல பிரகாசிக்கணும்னு நினைப்பது மட்டும்தான் உண்மையை நோக்கிய மிக அற்புதமான இன்ஸ்பிரேஷன். வேற எந்த இன்ஸ்பிரேஷன் நீங்க எடுத்தீங்கன்னாலும் உலகம் சார்ந்த வாழ்க்கைக்கு ஓகே, உலகம் தாண்டின வாழ்க்கைக்கு செட்டே ஆகாது. அப்படியே நீங்க உலகம் சார்ந்த வாழ்க்கைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்ப நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் அளவிற்கு நீங்க மிக உயர்ந்த ஒரு நடிகராக இருந்தாலும் கூட, நிச்சயமாக உங்களுக்கும் மன கஷ்டம் மனக்கசப்பு கஷ்டம் கவலை துக்கம்ன்றது ரஜினிகாந்த் அவர்களுக்கும் உண்டு, ஓப்பனான உண்மை. அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் உண்டு, பில்கேட்ஸுக்கும் உண்டு, பில் கிளின்டனுக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப இந்த ஞான நிலை என்பது எது ஒன்று கிடைத்து விட்டால் வாழ்வில் நீ வேறு எதையும் பெற வேண்டாமோ அதற்கு பேரே ஞானம், அதற்கு பேரே சகலத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். இப்ப ஞானம்ன்ற ஒண்ணு வந்துருச்சுன்னா வேற எதுவும் நீங்க போகணுன்ற அவசியமே இல்லை, மற்றதெல்லாம் உங்களை தேடி வந்துடும், உட்கார்ந்த இடத்துக்கு வந்துடும், நீங்க எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கலாம். அதனால இப்போ நீங்க ஞானியை போல அடுத்து எப்படி பிரகாசிக்கணும், இது ஒரு பெரிய சயின்ஸ். இது இருந்தாலும் இதற்குண்டான பேசிக்கான 2 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இந்த விழிப்புணர்வு நிலையோடு இருங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன விழிப்புணர்வு நிலைனா என்ன?
விழிப்புணர்வு இல்லைன்னா கான்சியஸா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் பல விளக்கங்கள் கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன், அவங்க அவங்க புரியலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் புரியும். இப்ப உங்களுக்கு சிம்பிளா புரியற மாதிரி சொல்றேன், விழிப்புணர்வு நிலையோட இருங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கடந்து வந்த பாதையை பத்தி சொல்லு அப்படின்னா, என் வார்த்தை என் வாயில என்னென்னமோ வார்த்தை வரும். நான் இன்னைக்கு அப்படி இருந்தாங்க, அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அங்கிருந்து இப்படி டிராவல் பண்ணி வந்தேன், அப்புறம் இவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன்னு எதோ சொல்லுவீங்க. இதுல நான் ஒரு 1000 வார்த்தைகள் பேசியிருக்கேன்னு வைங்க, 1000 வார்த்தைகள்ல 900 வார்த்தைகள் குப்பையான வார்த்தையா தான் இருக்கும், 10 காசு கூட பிரயோஜனம் இல்லாத வார்த்தையா இருக்கும். அது பேசினதுக்கு பேசாமே இருந்துக்கலாம், டைம் வேஸ்ட். ஆனா 1000 வார்த்தைகள் பேசினதுல 100 வார்த்தைகள் மட்டும் ரத்தின சுருக்கமா அவ்வளவு அற்புதமா இருக்கும், கோல்டன் வேர்ட்ஸ். அந்த 900 வார்த்தை பேசாம இந்த வெறும் 100 வார்த்தையை நம்ம பேசியிருந்தாலே அற்புதமா கன்வே ஆயிருக்கும், அற்புதமான விஷயமா இருந்திருக்கும். அப்ப இந்த 100 வார்த்தைகளுக்கு உண்டான பவர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் கான்சியஸ்னஸ். அப்ப இந்த 100 வார்த்தைகள் நீங்க கான்சியஸ்னஸோட பேசிருக்கீங்கன்றதுனாலதான் அது அவ்வளவு புகழ் பெற்று இருக்கு, அவ்வளவு அற்புதமாக இருக்கு. அப்போ இந்த வார்த்தைகள் பேசும்போது நான் கவனத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமா கவனிச்சு அற்புதமா பேசும்போது அந்த கான்சியஸ்னஸ் டு த கோர் போயிடும். கவனிச்சு 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 பேசும்போது விழிப்புணர்வு நிலை ஹை லெவல்ல இருக்கும். அப்போ தேவையற்ற வார்த்தைகள் தடுக்கப்படும். இப்ப நானே சில நேரத்துல தடுமாறுறேன், தடுமாறி பேசுறேன் அப்படின்னா 100% விழிப்புணர்வு கூட மாபெரும் ஞானிகளாலே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பயாவதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான நிலைகளுக்கு 100% விழிப்புணர்வு 24 மணி நேரமும் இருப்பாங்க. மிக உயர்ந்த மிக 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 உயர்ந்த ஞானிகள் இருப்பாங்க. அப்போ அந்த விழிப்புணர்வு நிலையை வளர்த்து கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய தலையாய நோக்கமும் கடமையும் கூட, இதுதான் ஞானப்பாதை. அப்போ விழிப்புணர்வு நிலையோட நீங்க இருக்க 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 எதுக்குள்ளயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு சொல்றேன், மெயினா ஒரு மனிதன் விழிப்புணர்வு நிலையோட 2 இடத்துல இருக்கணும். எப்போ சந்தோஷம் வெற்றின்னு வரும்போது மற்றவன் புகழும் போது மிக உயர்ந்த விழிப்புணர்வோட இருக்கணும், தோல்வி துக்கம் கவலை கஷ்டங்கள் வரும்போது மிக உயர்ந்த விழிப்புணர்வு நிலையோட இருக்கணும். இதனாலதான் கண்ணதாசன் சொன்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சமநோக்கத்தோடு இருக்கிறானோ துன்பம் அவனை நெருங்குவதில்லைன்னு கண்ணதாசன் சொல்றாரு இல்லையா. அதுக்கு உண்டான அர்த்தத்தை இப்ப சொல்றேன் பாருங்க. ஒருத்தன் உங்களை புகழும் போது நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா அப்படியே அதை லைச்சிருவீங்க, நல்லாத்தான் இருக்கும், சுகமா தான் இருக்கும், இல்ல இல்லன்னா கிடையாது. ஆனா உங்களோட மனம் போக போக அது எப்படி தெரியுமா டிராவல் பண்ணி கொண்டு போகும். அடுத்து எப்பயுமே அடுத்தவன் புகழ மாட்டானா, புகழ மாட்டானா, இவன் நம்மளை புகழ மாட்டானா, இது இது நமக்கு சந்தோஷத்தை தராதா, அது நமக்கு சந்தோஷத்தை தராதான்னு சொல்லி ஒரு அங்காடி நாய் போன்று நீங்க வந்து ஊரவே சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. நான் நாய் என்ற வார்த்தையை தவறா சொல்ல, நாய் என்பது மிகவும் நன்றி உள்ளது, தயவு செஞ்சு தவறா எடுத்துக்காதீங்க. அப்படி ஏங்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாய் எப்படி தன்னோட எஜமான வரமாட்டானா 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 வரமாட்டானான்னு ஏங்குது. உண்மையான எஜமானன் என்பவன் இறைவன், அவனுக்காக இயங்குச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த உலகம் சார்ந்த விஷயம் எதுக்கு அந்த நாய் இயங்குச்சுனாலும் பிரச்சனை. அது போலதான் உங்கள் மனம் எனும் குரங்கு சுகத்துக்கு சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு, இதுல சந்தோஷம் கிடைக்காதா, அதுல சந்தோஷம் கிடைக்காதா, இவன் நம்மளை புகழ மாட்டானா, அவன் நம்மளை புகழ மாட்டானா, இப்போ நீங்க அடிமையாகுது, அவனுக்கு அடிமையாகல அவனோட புகழ்ச்சிக்கு அடிமையாயிருக்கீங்க. அப்போ ஒருத்த உங்களை புகழும் போது ஆஹா நல்லா இருக்கே, ஐயோ அற்புதமா இருக்கே, சூப்பரா இருக்கேன்னு சொல்லி நீங்க வாயில சொல்லனாலும் மனசுக்குள்ளேயே ரசிச்சீங்கன்னா அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தெரியும். அதவே யூஸ் பண்ணி மேனிபுலேஷன் பண்ணி உங்களை தவறான பாதைகளில் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருத்தவங்களை புகழ்றானா மூஞ்சி கடிச்ச மாதிரி திட்டவும் கூடாது, ஒதுக்கி விட்டும் போக கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மைண்ட்ல ஓடணும், டேய் என்னவே புகழ்ற நீ அப்படின்ற அந்த நீ எண்ணம் இருக்கும்போது விழிப்புணர்வு நிலையிலேயே இருப்பீங்க. விழிப்புணர்வு நிலையில கான்சியஸா இருக்கும்போது அதுல போய் சிக்கிக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா அதுல சிக்கிப்பீங்க, உங்க மைண்டு உங்களையே அறியாம உங்களை பைபாஸ் பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு அடுத்து இதை தாண்டி எப்படி நம்ம புகழ்ச்சியை நம்ம போய் அடையிறதுன்ற அந்த தேடலுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். இது புகழ்ச்சியில சந்தோஷத்துல இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு சூழ்ச்சி. இதே துக்கம் கவலை கஷ்டம் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப 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 கவனமா இருக்கணும் இந்த டைம்ல. ஏன் அப்படின்னா உங்களை கொலை பண்ற அளவுக்கு தற்கொலை பண்ற அளவுக்கு கூட இது கொண்டு போயிடும், ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்க இது. சோகத்துல இருக்கும் ஐயோ இப்படி ஆயிட்டனே, நம்ம வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, என்ன பண்றது, ஏது பண்றதுன்றது நீங்க சொல்ல உங்க மைண்டு சொல்லுது. எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா உங்களோட பாஸ்ட் சிறந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரிதான் இருக்கக்கூடியது மோசமானது இந்த மைண்டு. ஒரு குறிப்பிட்ட கட்ட வரையா பாது நினைச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என்ன என்ன பண்றது, எங்க போக போறது, என் வாழ்க்கை என்ன ஆக போறது, இப்படியே இருக்க கூடும் போது டக்குன்னு விழிப்புணர்வு நிலைக்கு வந்துடணும் நீங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணாம வரவே வராது. நான் தெளிவா இருக்கேன் என்ன பெரிய கஷ்டம்,
என்ன ஆகிட போகுது, இறைவன் படைப்புல எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல இது நடக்கணும்ன்றனா அந்த நேரத்துல அது 100% நடக்கும், இது என்னைய கரெக்டான பாதையில தான் கொண்டு போய் விட போகுது. அப்போ இறைவன் ஒரு விஷயத்த பண்றாருன்னா கரெக்டான விஷயத்துக்காக தான் பண்றாரு. என்ன எனக்கு தப்பா நடந்துற போது என்னானாலும் ஒரு கை பாக்குறாரு, எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நான் தாங்குறதுக்கு தயார் நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க மைண்டு கூட எல்லாம் இறைவன் படைப்புல சரியா தான் இருக்கு, நான் சோகம் ஆக மாட்டேன், இந்த வருத்தத்துக்கு நான் கஷ்டப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க செல்ஃப் மோட்டிவேட் உங்களை நீங்க பண்றீங்கன்னா அது உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விடும். ஒரு கட்டத்துக்கு மேல ஞானியா பிரகாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி வார்த்தைகள் வருதுன்னே தெரியாது, மிக அற்புதமான வார்த்தைகள் வரும், மிக அழகான வார்த்தைகள் வரும், மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வரும், அதுதாங்க உங்களுக்கு மிக உயர்ந்த ஞானத்தை கொடுக்கும். ஸோ புகழும் போதும் மற்ற உங்களை திட்டும் போதும் ரொம்ப கவனமா இருங்க, உள்ளுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. ரெண்டுல எதுல போய் சிக்கிக்கிட்டீங்கனாலும் ஒண்ணு ரசிக்க ஆரம்பிப்பீங்க, இல்ல அதுலயே துவண்டு போயிடுவீங்க. எப்பையும் அந்த ஒரு நியூட்ரலான அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும், எங்கேயோ கொண்டு போயிடும். இந்த உலகத்தையும் ஜெயிச்சிருவீங்க, இந்த உலகத்தை தாண்டிய அருள் உலகத்திலையும் ஜெயிச்சிருவீங்க. பொருள் உலகமும் உங்களுக்கு தான், அருள் உலகமும் உங்களுக்கு தான்.